சென்னையில் ஓரளவு மழைநீர் வற்றியிருப்பதற்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் என கூறியுள்ள ஜெயக்குமார். முதலமைச்சரின் கொளத்தூர் கன்னித்தீவாக மாறிவிட்டதாகவும் அமைச்சர் சேகர்பாபு முதலமைச்சருக்கு சிங்சாங் அடித்து திருப்திப்படுத்தி வருவதாகவும் விமர்சித்துள்ளார். நரசிபுரத்தில் வந்து ஒரு சரியான வகையில் கையாளதன் காரணமாக தண்ணீர் அங்கங்கே தேங்கி அதன் மூலம் அதை தண்ணீர் தேங்குகின்ற காரணத்தினால் அதை வடிக்கக்கூட ஒரு பெரிய அளவுக்கு ஜெனரேட்டர் எடுத்து வந்து வடிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நிலையை கூட இந்த விடியாத அரசு வந்து ஏற்படுத்தி தருவது கிடையாது. அம்மா காலத்திலையும் அம்மாவுக்கு பிறகு அதே போல் அண்ணன் எடப்பாடியில் வந்து 4.5 வருஷம் இருந்தப்போ அன்னைக்கு போட்ட மாஸ்டர் பிளான் தான். உங்களுடைய ஒரு மூளை கிடையாது இந்த பிளானில், உங்களுடைய அறிவு கிடையாது. நீங்கள் வந்து இன்றைக்கி செயல்படுத்துகிறீங்க, இன்றைக்கி அதையாவது ஒழுங்காக செயல்படுத்தினா சரி, அதை கூட செயல்படுத்துறதுக்கு எந்த விதத்துலேயும் உங்களுக்கு திறமை இல்லை, எந்த வாய் சொல்ல தான் இன்றைக்கி வீரம் காட்டிகிட்ருக்கீங்க. கொளத்தூர் தொகுதி யாரும் எந்த ஊடகம் போகக்கூடாதா சொல்லுங்கள். கொளத்தூர் தொகுதினா நான் கன்னித்தீவாது, அந்த தீவுக்கு வந்து யாரும் போகக்கூடாதாது. இப்போ கொளத்தூர் பகுதியில் வந்து ஆக்சுவலாக வந்து கொளத்தூர்னு சொல்லக்கூடாது, அது வந்து குளம் ஊர். இதுதான் நான் சொல்ல வரேன். திரு டிஆர் பாலே வந்து அழகாக சொல்லியிருக்காரு, சிங்சாங் சிங்சாக்குன்னு ஆ பெரிய சால்றான்னு. எங்களெல்லாம் அந்த மாதிரிலாம் வந்து சிங்சாக்லாம் அடிக்க தெரியாது எங்களுக்கெல்லாம் அப்படின்னு அதையும் சொல்லியிருக்காரு அவர். அவர் சால்ரா தட்டுறதுல சேகர்பாபோட வந்து ஒரு உலக மகா ஆளை பார்க்க முடியாது. அதை மாதிரி ஒரு சிங்சக்கால அவர் முதலமைச்சர் திருப்திப்படுத்துறதுக்கு வேணால் சொல்லலாம்.